ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைலேஷன் அண்ட் எரோஷன் இன் மார்ஃபாலஜிக்கல் இமேஜ் ப்ராசஸிங்கில் மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். டைலேஷன் அண்ட் எரோஷன் ரெண்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைலேஷன் என்னென்னு பார்க்கலாம். டைலேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் த பைனரி இமேஜ் இஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் இஸ் ஒரிஜினல் இமேஜ். டைலேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம பைனரி இமேஜ் கொடுக்குறோம் இல்லையா, அதை விட எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது பெருசாகும். ஒரிஜினல் இமேஜோட பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாகும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆட்ஸ் ஃபிக்சல் டு த பவுண்டரிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் அன் இமேஜ். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இட் ஆட்ஸ் ஃபிக்சல்ஸ். ஃபிக்சல்ஸ்னால் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிக்சல்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட் வச்சு நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அது எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது புரியும். டைலேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோர் கிரவுண்ட் நம்ம ஃபோர் கிரவுண்டு வந்து என்லார்ஜ் பண்ணும், அண்ட் தென் பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்க் பண்ணும். ஃபோர் கிரவுண்டு வந்து பெருசாகும், பேக்ரவுண்டு வந்து நமக்கு சின்னதாகும். அதான் வந்து டைலேஷன். இட் இஸ் எ செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த இமேஜ் வேர் த ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட் ஹிட் ஆஃப் இட் த ஃபோர் கிரவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பாயிண்ட்ஸும் இமேஜில் வந்து ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட்ஸை வச்சு ஹிட் ஆஃப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் கிரவுண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கன்சிடர் ஈச் பிக்சல் இந்த இன்புட் இமேஜ். இஃப் த ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட் மேட்சஸ் கம்ப்ளீட்லி வித் த பிக்சல் வேல்யூஸ் ஆர் ஈவன் இஃப் அட்லீஸ்ட் ஒன் மேட்ச் இஸ் ஃபவுண்ட், ரைட் யூ ஒன் அட் த ஆரிஜின் ஆஃப் த ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட்ஸ். இப்போ இது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ டைலேஷனில் பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட்ச் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட் மேட்ச் ஆனாலும் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒன்னு எடுத்துக்கணும். எதுவுமே மேட்ச் ஆகலைனா அது வந்து ஜீரோ எடுத்துக்கணும். அதான் வந்து டைலேஷன். இப்போ வந்து டைலேஷனுடைய அப்ளிகேஷன்ஸில் என்னென்னு பார்க்கலாம். இன்க்ரீசஸ் பிரைட்னஸ் ஆஃப் இமேஜ். இந்த டைலேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்முடைய இமேஜோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ரிப்பேர் பிரேக்ஸ், பிரேக்ஸ் ஏதாவது இருந்தால் அது ரிப்பேர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரிப்பேர் இன்ட்ரூஷன்ஸ், அண்ட் தென் என்லார்ஜஸ் த ஆப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆப்ஜெக்டை வந்து என்லார்ஜ் பண்ணும். டைலேஷன் வந்து என்ன சிம்பிள் டினோட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி, இதான் வந்து நமக்கு வந்து டினோட் பண்ணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோடு பார்த்தா நமக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பைனரி இமேஜ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் இமேஜ். இப்போ இது பைனரி இமேஜ் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் இமேஜ் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு எப்படி டைலேஷன் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பைனரி இமேஜில் என்ன பண்ணணும்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல ஜீரோவும் இந்த இடத்துல ஜீரோவும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ப்ளேஸ் ஓவர் ஸ்ட்ரக்சர்ட் இமேஜ் வித் த பைனரி இமேஜ் செக் ஃபார் த கண்டிஷன். அதாவது ஒவ்வொன்றும் பைனரி இமேஜு ஸ்ட்ரக்சர் இமேஜ் வச்சு ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி நம்ம வந்து வேல்யூவை போடணும். அது என்னென்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ மறுபடியும் அந்த கண்டிஷனை பார்க்க போகிறோம். அது என்ன இது கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் எலிமெண்ட்ஸ் இஸ் ஃபுல்லி மேட்ச். நம்மளோட ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட் என்ன, அது ஃபுல்லி மேட்சாக இருந்தால் ஒன் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன பார்த்தா, அட்லீஸ்ட் எனி ஒன், ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஒன்று போடணும். எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா அதனால பண்ணணும், நம்ம ஜீரோன்னு போடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணேன்னா சொன்னேன், மேலேயும் கீழேயும் ஜீரோ ஜீரோ போடணும். அதாவது டாப் அண்ட் பாட்டமில் ஜீரோ ஜீரோ அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எலமெண்ட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எலமெண்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஜீரோ 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 எனி ஒன் இந்த மேட்ச், எதுவுமே மேட்ச் இல்லை, எதுவுமே மேட்ச்சில் நம்ம என்ன போடணும், ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். இப்போ எதுவுமே மேட்ச்சில் நான் ஜீரோன்னு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இப்படி பார்க்கணும், ஜீரோ ஜீரோ ஒன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வந்து மேட்ச் ஆகுது, எனி ஒன் மேட்ச்னாலும் நம்ம என்ன சொல்லலாம், ஒன் போட்டுக்கலாம் சொன்னேன் இல்லையா. அப்போ ஒன் வரும். திருப்பி அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஒன்னு. இப்போ இதுலேயும் மேட்ச் ஆகுது, ஒன் மேட்ச் ஆகுது, நான் ஒன் போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மேட்ச் இல்லை, இதில் எதுவுமே மேட்ச் இல்லை, எல்லாம் எல்லாமே ஜீரோ ஜீரோ இருக்குது, இதில் ஒன் ஒன் இருக்குது, அதனால் நான் ஜீரோ ஜீரோ போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மூணு கம்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த மூணு. நான் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம அதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ இதுலேயும் ஜீரோ ஜீரோ இருக்கனால வந்து நான் ஜீரோன்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஜீரோ ஒன் ஜீரோ இருக்கு, இங்கே ஒன் வந்து மேட்ச் ஆகுது. எனி ஒன் மேட்ச்னா நம்ம ஒன் கொடுத்துருவோம் இல்லையா, அப்போ நான் ஒன் கொடுத்துட்றேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜீரோ ஒன் ஒன் வருது, நான் ஒன் கொடுத்துட்றேன். ஜீரோ ஒன் ஒன் இதுவும் மேட்ச் ஆகுது, ரெண்டுமே மேட்ச் ஆகுது, ஆனால் இது மேட்ச் ஆகலை. அப்போ ஒன் கொடுத்துட்றேன், நான் ஜீரோன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த மூணு கம்பேர் பண்ணோம். இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது ஜீரோ தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது, இதுலேயும் ஒன் இருக்குது, இதுலேயும் ஒன் இருக்குது, இல்லை ஜீரோ இருக்குது. அப்போ ஜீரோ ஒன் 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 ஜீரோ. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இது ஜீரோ, இது ஒன்று 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 இருக்குது, இது ஜீரோ. அப்போ இது மூணு நமக்கு மேட்ச் ஆகுது, இது வந்து நமக்கு மேட்ச் ஆகலை. அப்போ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ. சேம் திங் இங்கே அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோ
1 1 1 வருது. மறுபடியும் நான் இப்படி இப்படி நம்ம செக் பண்ணலாம், செக் பண்ணால் நமக்கு 0 0 0 தான் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுவும் நம்ம போட்டுக்கலாம், எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5, ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு நம்ம 5 × 6. இப்படி போட்டாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதான் இது வந்து சொல்கிறோன்னா நம்மளோட ஒரிஜினல் இமேஜோட நம்மளுடைய அவுட்புட் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இமேஜ், டைலேஷன் இமேஜ். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, இதுதான் டைலேஷன். நெக்ஸ்ட்டு எரோஷன் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எரோஷன்னா, எரோஷன் இஸ் கவுண்டர் ப்ராசஸ் ஆஃப் டைலேஷன். அதாவது டைலேஷனுக்கு ஆப்போசிட் தான் என்ன அது எரோஷன் அப்படின்னு வந்து சொல்வோம். இஃப் டைலேஷன் என்லார்ஜஸ் இமேஜ், டைலேஷன் வந்து இமேஜை என்லார்ஜ் பண்ணும், ஆனால் எரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து ஷ்ரிங்க் பண்ணும், குறைக்கும். அது ரெண்டு ஆப்போசிட். எரோஷன் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். எரோஷன் என்ன பண்ணணும்னா நம்ம நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து குறைச்சி கொடுக்கணும் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் பவுண்டரி. நம்பர் ஆஃப் ரிமூவ்ஸ் ரிமூவ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட். ஸ்ட்ரக்சரிங் எலமெண்ட்டை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகும். இப்போ எரோஷன் வந்து ஃபோர் கிரவுண்டை ஷிங்க் பண்ணும், பேக் கிரவுண்டை என்லார்ஜ் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா considered each foreground fixed values in the input image if the structuring element matches completed with the fixed values. அதாவது என்ன அர்த்தம்னா நம்மளோட டைலேஷனில் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகலாம், எனி ஒன் ஆஃப் த மேட்ச் ஆகலான்னு பார்த்தாலும் ஒன்று வரும். ஆனால் இங்கே எரோஷனில் அப்படி கிடையாது, கம்ப்ளீட்டாக மேட்சாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று ஆகும், இல்லைனா அதர்வைஸ் நம்ம ஜீரோ தான் போட்டுக்கணும். கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் எலமெண்ட்ஸுக்கும் நம்ம பைனரி இமேஜுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆனால் தான் நம்ம வந்து என்ன கொடுக்கணும், ஒன்னு கொடுக்கணும். இப்போ இதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இமேஜ் ஷிங்கிங் வந்து, இமேஜ் ஷிங்கிங் வந்து நமக்கு கிடைக்கும் ஸ்பிளிட்டு, அதாவது ஜாயிண்ட் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பிளிட் பண்ணி விடுவோம். அண்ட் தென் ஸ்டிப் அவே எக்ஸ்ட்ரூஷன்ஸ் ஷிங்க் த ஆப்ஜெக்ட்ஸ். இது மெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிங்க்ஸ் த ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன டினோட் பண்ணும் பார்த்தோம்னா எரோஷன் இஸ் டினோட்டட் பை ஏ மைனஸ் பி. டைலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி, எரோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி. இப்போ இது எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பைனரி இமேஜ் எடுத்திருக்கேன், இது வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் இமேஜ். இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறோம். இப்போ இது வந்து 0 0 0, இது மேட்ச் ஆகலை 0 0 0 1, நமக்கு மேட்ச் ஆகலை 0, இதுவும் மேட்ச் ஆகலை, இதுவும் மேட்ச் ஆகலை, இதுவும் மேட்ச் ஆகலை, ஏன்னா 1 1 0 1. அப்போ ஃபஸ்ட் இது நமக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கிறோம். இப்போ இங்கே 0 0 0 கொடுத்தாலும் மேட்ச் ஆகலை, 0 1 1 கொடுத்தாலும் மேட்ச் ஆகலை, 1 0 1 கொடுத்தாலும் மேட்ச் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல மட்டும் நமக்கு மேட்ச் ஆகுது, ஏன்னா நம்ம 1 1 0. அப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம 1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுவும் நமக்கு மேட்ச் ஆகலை, 0. இப்போ அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல கம்பேர் பண்ணோன்னா இது மேட்ச் ஆகலை, ஆனால் இங்கே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா 1 1 0. அப்போ நான் இந்த இடத்துல 1 கொடுக்குறேன். இப்போ இது எதுவுமே வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகலை. அப்போ நம்ம இங்கே எல்லாமே 0 0 கொடுப்போம். திருப்பி அதே மாதிரி கீழே இங்கே 0 0 0 ஆட் பண்ணி நம்ம பண்ணாலும் நமக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது. அப்போ எல்லாமே நமக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் வரும், 0 0 0 0 0 வரைக்கும் தான் நமக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இங்கே நம்மளுடைய சைஸ் வந்து சுருங்குது. இங்கேருந்து 5 × 5 கொடுத்தோம், இங்கே 5 × 4 கொடுக்கணும். நம்மளோட சைஸ் வந்து இங்கே என்ன ஆகுது, ஷிங்க் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன். டைலேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், எரோஷனில் பார்த்தீங்கன்னா ஷிங்க் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு டைலேஷன் அது எரோஷனில் தான் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.